அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். உன்னை குறித்து எழுதப்பட்டவைகளை உன் சத்துருக்களை கொண்டு நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சோ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தேவனுடைய வைராக்கியம். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து பிறப்பு தேவனுடைய வைராக்கியம். இயேசு பிறப்புல இருந்து ஒன்னே ஒன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு, அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல. ரெண்டாவது, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இந்த ஏரோது சொன்னா, நீங்க போய் அவர் என்ன செய்யுங்க, பணிந்து கொண்டு திரும்ப வந்து எனக்கு சொல்லுங்க, நானும் வந்து என்ன செய்கிறேன், பணிந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னான். அவன் மகா தந்திரமாக அந்த வேலையை பார்த்தான். ஏன்னா பிறந்திருக்கிற ஒரு மேசியான்னு ராஜான்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த ராஜாவை கொன்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவனுக்கு பிசாசு கொடுத்தான். நான் சொல்கிற புரியுதா, எப்போவுமே மனுஷனுக்கு ஒரு கோல் கொடுப்பான் பிசாசு, அதை செஞ்சுட்டு அவனுக்கு அவன் கோல் நிறைவேறும், அவன் கோல் நிறைவேறும் போது இவன் கோல் நிறைவேறும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ ஒரு மனுஷனை நடிக்க வைக்கிறேன், சினிமாவில் நடித்து ஜனங்களை வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு, ஜனங்கள் வந்து நரகத்துக்கு நேராக கொண்டு போகணுன்ற பிசாசோட திட்டம்னு வச்சுக்காங்களேன். இந்த நடிக்கிறவனுக்கு ஒரு கோல் கொடுப்பான், என்னென்னா இத்தனை லட்ச ரூபா கிடைக்குமியா உனக்கு. அப்போ அவன் கோடிக்கணக்கான ரூபாய்க்காக நடிக்கிறான், அவன் கோல் நிறைவேறுது. ஆனால் அவன் கோல் நிறைவேறுற இடத்துல இவன் கோல் நிறைவேறுது. அப்படி தான் ஏரோத பாசனே, உனக்கு எதிராக ஒரு ராஜா படுக்கிறான், காலி பண்ணிரியா, மேசியான்றவனு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல. தெரிஞ்சிருச்சா தெரியலையா சொல்லுங்கள். இது வரைக்கும் அவர் பிறந்தவனே இவர் தான் தெரிஞ்சிருச்சு, அவர் இவர் என்று தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருச்சுல, வந்து நட்சத்திரத்தில் தெரிஞ்சிருச்சு, அப்புறமேட்டு வேத வசனங்கள்லேருந்து ரிலீஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அஸ்ட்ரானமி பார்த்தவனும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருந்து ஒட்டுக்கட்டாலே போதும்ல. இன்றைக்கு கூட நிறையா ரெவலேஷன்ஸு சர்ச்சில் கொடுக்குற செய்தியிலேருந்து தான் தூதர்களே தெரிஞ்சுக்கிறாங்களாம். வீணோ தூதர்களுக்கே பல விஷயம் சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அவனு கேட்குதான், ஓ அப்படியா, ஏ தலைவர் பயங்கரமான தூதர்களும் அதை உற்று பார்க்குறாங்க. அப்போ பிசாஸ் தூதர்களுக்கு கூட இருக்கிறவனுக்கே தெரில. சண்டே சர்வீஸ் சாதாரணமானது கிடையாதுங்க, அவருடைய அனந்த ஞானம் தூதர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லையா, சபையிலே வெளிப்படுத்தப்படுகிறது. எத்தனை தூதனுக்கு தெரியும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவருக்கு பிள்ளையை பரவ வச்சிருக்கிறாருன்னு? ஆனால் ஊழியக்காரனுக்கு தெரியும் அந்த ரூட்டை, பிளட் லைனை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளோ வேலை பார்த்துருக்கணும். ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிற அப்படினால் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஸோ தூதர்களுக்கு தெரியாது, பிசாசுக்கும் தெரியாது. பிசாசு பெரிய அறிவாளிலாம் நினைக்காங்க, பெரிய அறிவாளியாக இருந்தால் அவன் போய் ஆதாம் மேலே கையை வச்சிருப்பானா? பெற்றது வெற்றி அல்ல வினை என்பதை அவன் புரிந்து கொண்டான். வாழ்க்கையில் அவன் செஞ்ச ரெண்டு பெரிய தப்பு, ஒன்று புலி வாழை பிடிச்சான், ஆதாம ஏமாத்துது, ரெண்டாவது பெரிய தப்பு இயேசு சிலுவையில் அறிஞ்சது. ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுத்தவனை பின்னணி வந்து முன் நாட்கள் கூட்டிகிட்டு போனான், இயேசுநாதரை அவன் கொண்டிருக்கவே மாட்டான். பரலோகத்தில் எல்லாம் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்கள் வித்துன்னு தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவன் கொன்றுவானே, கொல்ல தானே முடிவெடுப்பான். அப்படியா, அப்போ நீங்கள் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ என் வெற்றியை அவன் கொல்றதுக்குள்ளே வச்சுருவோம் அப்படின்றாரு. அவன் உங்களை கொல்லணும்னு பார்ப்பான், கொல்லட்டும், அப்போ உங்கள் வெற்றி, அவன் கொன்னா நான் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு வெற்றியை செட் பண்ணுவோம் இது அப்படி இருக்கு. அப்போ அவன் வெற்றி பெற்றோம் நினைப்பான் பாரு, அங்கனுக்குள்ளே நம்ம வெற்றி பெறணும். சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கன்னா, யாருக்கிட்ட அவன் கொள்றது குறியா இருக்கிறா, இவரும் சொல்ற நானும் நீ கொல்லணும்னு தான் குறியா இருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சிலுவையில் அரைஞ்சு முடிச்சு வந்து போர் வீரர்கள் கலைச்சிட்டாங்க, பிலாத்து வீட்டில் போய் துணியை தொடச்சி ஒரு காஃபியை போடுமா, இந்த கேஸை முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின்னு அவன் போய் உட்காரனா, ஏறோது என்னையாது கொண்டுட்டாங்களா, எல்லாரும் முடிச்சுட்டு அவங்க தான் சொல்லணும் எல்லாம் முடிந்ததுன்னு. அவன்லாம் வேலை பார்த்துட்டு இவர் சொல்றார் எல்லாம் முடிந்தது. அப்ப ஒவ்வொரு வேலையும் யார் செஞ்சுக்கிட்டு இருக்க, அவன் செய்யல இவர் செஞ்சுக்கிட்டு இருக்க. அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை
அவர்கள் நிறைவேற்றினார்கள். உன்னை குறித்து எழுதப்பட்டவைகளை உன் சத்துருக்களை கொண்டு நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன் எதிரிகளும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் உன்னை குறித்து எழுதப்பட்டவைகளை உனக்காக நிறைவேற்றுவார்கள். அத்தனை எதிர்மறையான ஒரு சூழ்நிலைங்க. இயேசுக்கு சப்போர்ட் ஒருத்தனுமே இல்லை. முற்றிலும் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டார் எப்படி நிறைவேற்றுவார்னு எனக்கு செய்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தன் கிடையாது. அத்தனை பேர் எதிரி, அத்தனை பயல்களும் எதிரிய, எல்லாத்தையுமே எதிர்மறையாக செய்கிறவங்க இவர்கள் மத்தியில், எல்லாவற்றையும் எதிர்மறையாக செய்கிற இவர்கள் மத்தியிலே உலகத்திலே நிறைவேற வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை அச்சரம் பிசகாமல் நிறைவேற்றினார். அப்படின்னா எப்பேற்பட்ட சாமி, என்ன சார், எப்படிப்பட்ட கடவுள்! இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எதிரியெல்லாம் ஜுசுப்பி, அவன்லாம் ஒன்றுமே கிடையாது. அவன் அம்புட்டு ராஜாக்குள்ள சுற்றி நின்று பிளான் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன் அவனை வச்சே அவனை காலி பண்ணார் கட்சி.